பழங்குடியினர் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக குடியரசுத் துணைத்தலைவர் வெங்கையா நாயுடு கூறியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் மாண்டிலாவில் பழங்குடியினர் மேம்பாட்டுத்துறையின் சார்பில் ஆதிவாசி மகோத்சவ் 2020 நிகழ்ச்சி இன்று நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற குடியரசுத் துணைத்தலைவர் வெங்கையா நாயுடு பழங்குடியின இளைஞர்கள் தொழில் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பழங்குடியினர் கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் வகையில் நடத்தப்பட்ட இந்நிகழ்ச்சியில் பல்வேறு சாகசங்கள் மற்றும் கலாச்சார நிகழ்வுகள் நடத்தப்பட்டன.